ஹாய் கைஸ், திஸ் இஸ் மீ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படிங்கிற டீமை பத்தி நம்ம யாருக்குமே தெரியாத விஷயங்கள் பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு ஒரு பெரிய கங்கிராட்ஸ். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ஃபேன்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா, நானும் ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான். நானும் நிறைய டைம் ஆர்சிபி ஃபேன்ஸை கலாய்ச்சிருக்கேன். அவங்களும் நம்மள கலாய்ச்சிருக்காங்க சில அக்கேஷன்ஸ்ல. பட் அதெல்லாம் இருந்தாலும், இவ்வளவு பேர் தன்னை கலாய்க்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் தன்னோட இன்ட்ரெஸ்ட் விட்டு கொடுக்காம, ஆமாடா நான் ஆர்சிபி ஃபேன் தான் என்னங்கிற அப்படின்னு சொல்றவங்களுக்காக ஒரு பெரிய சல்யூட். ரொம்ப இது ஒரு மாதிரி இருக்குல்ல, பட் இருந்தாலும் அதுதான் உண்மை. ஆர்சிபி பத்தி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத வாங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், கண்டிப்பா தெரிஞ்ச விஷயம்னா, ஐபிஎல்லே அதிகமான ஸ்கோர் எந்த டீம் அடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஆர்சிபி தான். அந்த ரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 263 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே இதுதான் ஹையஸ்ட் ரன்ஸ் நினைக்கிறேன். பட் ஆனா ஐபிஎல் இன்னைக்கு வரைக்கும் இந்த ரெக்கார்டை யாருனாலையும் உடைக்கவே முடியல. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, எந்த டீமோட பிளேயர் ஐபிஎல் இது வரைக்கும் எல்லா ஐபிஎல்லுமே அதிகமான சேலரி வாங்கியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? இந்த வருஷம் பாத்தீங்கன்னா, யாரோ வாங்கினாங்க, கிறிஸ் மாரிஸ் வாங்கினாரு அதிகமான சேலரிய. அந்த மாதிரி 2018 வந்து விராட் கோலி 18 crores சேலரி வாங்கினாராமா, சாரி 17 crores சேலரி வாங்கினாராமா, அதுதான் இது வரைக்கும் ஒரு ஐபிஎல்ல ஒரு பிளேயர் வாங்கினா அதிகமான சேலரி. நம்ம பார்க்க போற மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே T20 செஞ்சுரி அடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஓடியில் அடிக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. இருக்கிறதே 120 balls தான். அதில் நீங்கள் 100 balls செஞ்சுரி அடிச்சிங்கன்னா அடுத்த மேட்ச் உங்களை தலையில தட்டி அமுச்சு விட்டுருவாங்க. பட் நீங்கள் 60 balls ஒரு செஞ்சுரி அடிக்கணும். அந்த மாதிரி எந்த டீமோட பிளேயர்ஸ் ஐபிஎல்ல அதிகமான செஞ்சுரி அடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேக்டும் ஆர்சிபி கிட்ட தான் போய் சேரும். ஆர்சிபியில இருந்து 13 centuries வந்திருக்கு. அதாவது 13 times 100 runs பிளேயர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதில் முக்காவாசி செஞ்சுரிஸ் கிறிஸ் கெயில் தான் அடிச்சிருக்காராமா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இதுவும் ஆர்சிபிக்கே உரிய ஒரு பெருமை தான். டோட்டலான ஐபிஎல்ல ஆர்சிபி எவ்வளவு சிக்ஸஸ் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1131 சிக்ஸ் ஆர்சிபி மட்டுமே அடிச்சு தீர்த்திருக்காங்க. அவங்களுக்கு சிக்ஸ் மட்டும்தான் அடிக்க தெரியும். அது ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டாகவும் நீங்க எடுத்துக்கலாம், இல்ல ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்டாகவும் எடுத்துக்கலாம். அவங்க சிங்கிள்ஸ் அடிக்கிறதோட சிக்ஸ் அதிகமாக அடிப்பாங்க. அதே மாதிரி 1131 சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சீசனில் பார்க்குற டோட்டலான சிக்ஸே அவ்வளோதான் இருக்கும். அது கூட இருக்காது, 800-900 போகிறதே பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு ரெக்கார்டு ஒரு பெரிய ரெக்கார்ட். பட் இன்னொரு விதத்துலையும் இதை பார்க்கலாம். சிக்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு அடிக்க தெரியும், சிங்கிள்ஸே ரொட்டேட்டே ஸ்ட்ரைக்கு பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இது ஒரு பெரிய ரெக்கார்டு தான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 runs எவ்வளோ டைம் ஆர்சிபி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங்லேயோ இல்லை செகண்ட் பேட்டிங்லயோ டோட்டலாக எத்தனை டைம் இரநூறு ரன் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 times 200 runs அடிச்சிருக்காங்களாமா 12 seasonsல. இதுதான் அதிகமான 200 அடித்த டீம் இது வரைக்குமே. பட் இருந்தாலும் இவங்க கிட்ட அடிக்கிற பேட்டிங் அவ்வளோ இருக்குல்ல, 200 runs அடிக்கிற அளவுக்கு பேட்டிங் ஆர்டர் இருக்குல்ல. ஆனால் பவுலிங் ஆர்டர் அந்த மேட்ச் சொதப்பிடும். இவங்களோட லக்கே இதுதான். அவங்க ஒரு இடத்துல சூப்பராக பண்ணுங்க, இன்னொரு இடத்த சொதப்பி விட்டுருவாங்க, இன்னொரு இடம் சூப்பராக பண்ணால் இந்த இடம் சொதப்பிடும். ஸோ அதை மட்டும் அவங்க பார்த்துட்டாங்கன்னா ஒரு பெரிய டீமாக வரலாம். அடுத்த விஷயம் 200 runs பார்ட்னர்ஷிப். அதாவது ஒரு பேட்ஸ்மேன் அப்புறம் இன்னொரு பேட்ஸ்மேன், இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் சேர்ந்து 200 runs பார்ட்னர்ஷிப் குமிச்சதும் ஆர்சிபி தான். 4 times 200 runs பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு இருக்காங்க. அது யாருனே தெரியும். இதுல மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் ஏபிடி வில்லியர்ஸும் விராட் கோலியும் மட்டும்தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஐபிஎல்ல தகர்க்க முடியாத ரெக்கார்டா இருக்கு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு மேட்ச்ல புனே வாரியர்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு டீமை போட்டு அப்படியே தோச்சு கிழிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. அது கிறிஸ் கெயில் தான் பண்ணாரு. அந்த செஞ்சுரி தான் ஐபிஎல்லே ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரின்னு சொல்றாங்க. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு சேடான விஷயம் தாங்க. சாரி ஃபார் விராட் கோலி ஃபேன்ஸ். அதாவது ஒரு பிரான்ச்சைசி, அதாவது ஒரு கிரிக்கெட் டீம் ஒரே கேப்டன் கீழே அதிகமான மேட்சஸ் தோத்துருக்கு அப்படின்னா அது விராட் கோலி தான். இது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், பட் உண்மையான விஷயம். ஒரே ஒரு கேப்டனோட தலைமையில அதிகமான மேட்ச் தோத்துருக்குன்னா அது ஆர்சிபி தான், சிஎஸ்கே கிடையாது. சிஎஸ்கே ஸ்டார்டிங்ல இருந்தே எம்எஸ் தோனியோட தலைமையில தான் இருக்கு. ஆனா அவ்வளோ கம்மியான லாஸ்ட் ஒரு வினிங் பர்சன்டேஜ் கிடையாது, ரொம்ப அதிகமான வின்னிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் மும்பைக்கு பக்கத்துல இருக்காங்க. இது ஒரு பெரிய ரிமார்க்கபிளான விஷயம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இது ஏன் ஒரு ஃபேக்டாக மாறி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதில் என்ன ப்ரோ இருக்கு, விராட் கோலி லேட்டாக தான் கேப்டன் ஆனார், அந்த ஒரு பர்சன்டேஜ் வச்சிருக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விராட் கோலி ஒரு 2013-14 தான் ஆர்சிபியோட கேப்டன் ஆனார். அதுக்கப்புறம் அதிகமான மேட்ச் தோற்றுருக்கிறது தான் இது ஒரு ஃபேக்டாக மாறி இருக்கிறது ஒரு காரணம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா,
ஆர்சிபி தோக்கிறதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு கேப்டன்சியை மட்டும் பிளேம் பண்றது ஒரு தப்பான முடிவு. அந்த பிளேயர்ஸ் வந்து ஒழுங்கா விளையாட மாட்டாங்க. கேப்டனுக்கும் பிளேயர்ஸுக்கும் ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்தாலும் அதை வந்து அவங்களால அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியல. சிம்பிளா சொல்லணும்னா கேப்டன் ஒருத்தர் மட்டும் நல்லா மேட்ச் ஜெயிக்க முடியுது, எல்லாருமே நல்லா ஆடணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கவலைக்கரமான விஷயம். ஐபிஎல்லே ஹிஸ்டரியிலேயே லோவர் ஸ்கோர் ஆர்சிபி தான் வந்து அடிச்சிருக்காங்க. 49 ரன் வந்து ஆல் அவுட் ஆனாங்க. அந்த மேட்சை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தான் தோணும், அந்த மேட்ச் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல ஒரு மீம் வந்து அப்லோட் ஆச்சு. ஆர்சிபி பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஸ்கோர்ஸை வந்து அப்படியே ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி, 10 பேருக்கும் 10 ஃபோன் நம்பர் மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, 9876 அந்த மாதிரி. ஸோ இதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன். பாராட்டாதவங்க பாராட்டலைனாலும் ஆர்சிபி வந்து ஒரு நல்ல டீம் தான், ஒரு பெரிய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் டோட்டல், ஹையஸ்ட் சிக்ஸஸ், ஹையஸ்ட் செஞ்சுரிஸ், பிக்கெஸ்ட் பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் இந்த வீடியோ போடுறது மூலிமா ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஒரு ஒரு ஹிண்ட்டு. நீங்கள் உங்களை யாராவது சொன்னாங்கன்னா இதை சொல்லலாம். நான் ஏதாவது வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் சைஃபிக் சைனோரா.